பேசிக்ஸ் இது உங்கள் பங்கு சந்தைக்கான உலகம் இந்த சேனல் மூலமாக நம்ம பங்கு சந்தைனா என்ன அதனோட ஃபண்டமெண்டல்ஸ்னா என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் பேட்டர்னிங் ட்ரேடிங் இது போன்ற பல விஷயங்களை கற்றுக்கலாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை சரியான விலையில் தான் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறதுல நிறைய ஃபேக்டர்ஸ் அண்ட் ரேஷியோ இருக்கு இந்த வீடியோவில் பிரைஸ் டு புக் ரேஷியோ அதாவது பிபி ரேஷியோனா என்ன அதோட கால்குலேஷன் என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அதாவது பிபி ரேஷியோங்கிறது ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அந்த ஒரு ஷேரோட புக் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதாவது விகிதம் தான் இந்த பிபி ரேஷியோ மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது ஒரு ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூ பற்றி நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புக் வேல்யூங்கிறது ஒரு கம்பெனியோட டோட்டல் அசட்ஸில் இருந்து லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் இந்த புக் வேல்யூ ஸோ இந்த பிபி ரேஷியோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ ஷேர் டிவைடட் பை புக் வேல்யூ ஆஃப் அ ஷேர் இது நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம் நம்ம உதாரணத்துக்கு எஸ்பிஎன் கம்பெனிஸ்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் கரண்ட் வேல்யூல பர் ஷேர் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு இப்போ அந்த ஒரு ஷேரோட புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ எஸ்பிஎன் கம்பெனிஸோட பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ அரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டிவைடட் பை த்ரீ பார்த்திங்கன்னா நம்ம அரைவ் பண்ணுற வேல்யூ த்ரீ இதுதான் அந்த எஸ்பி கம்பெனிஸோட பிபி ரேஷியோ இந்த பிபி ரேஷியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா கேன் ஃபைண்ட் அ ஸ்ட ஸ்டாக் வெதர் இட் இஸ் அண்டர் வேல்யூட் ஆர் ஓவர் வேல்யூடு இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் புக் வேல்யூ பேஸ் பண்ணி எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குதுன்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் உதாரணம் இந்த பிபி ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பிபி ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூடு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இதில் நாம கம்பேர் பண்ணுற புக் வேலியோட மெயின் இம்பேக்ட் என்னன்னா இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி திவான் நிலமைக்கு போகுது அல்லது அவங்க பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்ஸுக்கு செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த புக் வேலையை பேஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணி செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ இது ஜஸ்ட் ஒரு கம்பரிசன் பர்பஸ்க்கு நம்ம அந்த பிபி ரிஷாவை புக் வேலையோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பிபி ரேஷியோ மோர் தென் ஒன் அண்ட் அப் டூ த்ரீ இஸ் பெட்டர் இந்த பிபி ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு அண்டர்வெல்யூடு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது அந்த பிபி ரேஷியோ ஒன்றுக்கு மேல் அல்லது அப் டு த்ரீ வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த பிபி ரேஷியோ ஒன்றுக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அதை பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸில் எங்கேயோ லேக் ஆகுது தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த பிபி ரேஷோவை கம்பேர் பண்ணும்போது இந்த பிபி ரேஷியோ ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு செக்டருக்குமே ஆகும் ஸோ இந்த பிபி ரேஷோவை அந்தந்த நிறுவனத்தோட அந்தந்த செக்டரோட பெஞ்ச்மார்க் பிபி ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு நிறுவனத்தை செலக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஃப் இபிஎஸ்எஸ் வாலெட்டைல் வி கேன் சூஸ் பிபி ரேஷியோ இப்போ நிறுவனத்தோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இயர் ஆன் இயர் பேசிஸ்லையோ அல்லது குவார்டர்லேயோ ஹை வாலட்டைலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்டர்னேட்டாக இந்த பிபி ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம ஒரு நிறுவனத்தை சூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ மூலமாக பிபி ரேஷியோ அதாவது ப்ரைஸ் டு புக் ரேஷியோன்னு என்ன அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அதோட கால்குலேஷன் என்னென்னு பார்த்தோம் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி